எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வீடியோவில் மாக்கோலம் போடுறது எப்படி அப்படின்னு தான் காட்ட போகிறேன். இந்த பாப்பாவும் வந்து கேட்டிருந்தா மாக்கோலம் போடுறது எப்படி அப்படின்னு இன்னும் ரெண்டு மூணு சிஸ்டர்ஸும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அவங்க நேம் எனக்கு ஞாபகம் இல்லை, அதனால தான் இங்கே நான் ஷேர் பண்ணலை. மாக்கோலம் போடுறதுக்கு கண்டிப்பாக பச்சரிசியில் தான் போடணும், புழுங்கல் அரிசி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நான் இங்கே ரேஷனில் கிடைக்கும் இல்லையா பச்சரிசி, அதை தான் எடுத்திருக்கேன். பொதுவாகவே ரேஷனில் வாங்குற அரிசி வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கும். ஸோ அதை வந்து முன்னாடி நாள் நைட்டே நம்ம ஒரு 4-5 தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு கழுவிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே சுத்தமாக போயிடும். அரிசியும் நல்ல தண்ணி நம்ம களைஞ்சு கொட்டும் போது தண்ணி வந்து கொஞ்சம் கிளியராக வர அளவு வரைக்கும் நம்ம வந்து கழுவணும். அப்போ தான் அரிசியில் இருக்கிற அழுக்கு வந்து சுத்தமாக கிளீனப் ஆகிடும். அப்படி சுத்தமாக கழுவிட்டு நம்ம வந்து நைட்டே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் நம்ம எடுத்து மிக்சியில் ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுக்கும்போது இப்படி நல்ல வழு வழுன்னு மாவு நல்ல கொழ கொழன்னு கிடைக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைச்சிது அப்படின்னா நம்ம கோலம் போடும்போது நமக்கு வந்து நல்ல ஃப்ளோவாக போகும் கோலம். அதுக்காக தான் அட் தி சேம் டைம் நமக்கு வந்து காஞ்சதுக்கப்புறமா பெயிண்ட் வந்துடாது. அரிசியை குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து ஓவர் நைட் நம்ம வந்து சோக் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு கிரைண்ட் பண்ணி எடுக்கும்போது நல்ல வழு வழுன்னு கிடைக்கும். ஆக்சுவலாக நான் நிறைய அரிசி ஊற வச்சுருந்தேன், அவ்வளோ வந்து எனக்கு தேவைப்படாது கோலம் போடுறதுக்கு. அதனால் இப்போ கோலம் போடுறதுக்கு தேவையான அளவுக்கு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு மித்ததை வந்து ஒரு அகலமான தட்டில் ஊற்றி வச்சுட்டேன். அதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் வீடியோவில் அப்படியே சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பூஜை அறையில் கோலம் போடுறதுக்கு தேவையான மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து நான் இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலை, நம்ம அரைக்கும்போது சேர்த்துருந்த தண்ணி தான். இதுவுமே வந்து எடுத்த உடனே ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சிலாம் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மட்டும் நம்ம இதில் தண்ணி கலந்துட்டோம் அப்படின்னா கோலம் போடும்போது நல்ல ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும். அட் தி சேம் டைம் தண்ணி வந்து நிறைய கலக்கக்கூடாது, மாவும் தண்ணியும் வந்து தனித்தனியாக இருக்க மாதிரி தெரியக்கூடாது பார்க்கும்போது. அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா கோலமும் வந்து எடுத்துட்டு வராது. அட் த சேம் டைம் நம்ம போடுறதுக்கும் வந்து கடகடகடன்னு நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். ஒரு சிலர் மாவு கோலம் கிளாத் வச்சு போடுவாங்க, ஒரு சிலர் இல்லை மேக்ஸிமம் வந்து கிளாத் வச்சு தான் மாவு கோலம் போடுவாங்க. எனக்கு வந்து கிளாத் வச்சு போட்டால் அது என்னமோ தெரியல, சுத்தமாகவும் வந்து கம்ஃபர்டபுள் இல்லை. உங்களுக்கு வந்து கிளாத் வச்சு போட வரும் அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத் இருக்கு இல்லையா, காட்டன் வேஷ்டி, அதை யூஸ் பண்ணி அந்த அந்த கார்னர் இருக்கு இல்லையா அதை வந்து மாவை தொட்டு நல்லா டிப் பண்ணி நினச்சி அந்த கார்னர் பக்கம் ஷார்ப்பாக ரெடி பண்ணி அப்படியே வந்து போடுவாங்க. பட் எனக்கு வந்து அது செட் ஆகலை. ஸோ நான் வந்து எப்பயுமே கையில் தொட்டு அதில் தான் வந்து மாக்கோலம் போடுவேன். கோலம் போடுறதுக்கு முன்னாடியே நான் வந்து பூஜை பாத்திரம்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தமாக தேய்ச்சி வச்சுட்டேன். ஸோ கோலம் போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா அது காயறதுக்குள்ளே நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு கொண்டு வந்து திரும்ப வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிவிடுவேன். நான் தம்ப்நெயிலில் சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்களே கலைச்சாலும் வந்து கோலம் கலையாது அப்படின்னு. நான் இத்தனைக்கும் ப்ரஷ்ஷை வச்சு தானே தேய்ச்சேன், அப்போ கூட என்னோடய கோலம் கலையில் பாருங்கள் அப்படியே இருக்குது. இப்போ நான் வந்து டவல் வச்சு ஈர துணி வச்சு வைப் பண்ணிக்கிறேன். அப்போவும் கூட நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்து தான் வைப் பண்ணுற மாதிரி இருக்கும், பிகாஸ் வந்து நான் போடுற கோலம் நல்லாவே வந்து பிடிச்சிக்கும். பூஜை ஷெல்ஃப் எல்லாமே துடைக்கிறதுக்குனே தனியாக டவல் வச்சுருப்பேன் இல்லையா, ஸோ அதை வச்சு தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தொட்டு தொடச்சிட்டேன். ஒரு டைம் ஈர துணியில் தொடச்சதுக்கப்புறமா திரும்ப அந்த இடத்துல உடனேவே ட்ரையாக இருக்க கிளாத்தை வச்சு நாம் தொடச்சிடணும், பிகாஸ் அதில் வந்து ஒயிட் ஒயிட்டாக வந்து அந்த மாவு வந்து படியும். இப்படி தொடச்சிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா பூஜை ஷெல்ஃப் வந்து சூப்பராக காஞ்சி போயிடும். அதுக்கு மேலே வந்து நம்ம கோலம் போட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் ஈரம் இருந்தால் கூட அதுக்கு மேலே வந்து நம்ம கோலம் போடக்கூடாது, பிகாஸ் அது தண்ணியில் ஒரு மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கோலம் போடுங்க. பூஜை அறையில் என்ன கோலம் வேணாலும் போடலாம், பிகாஸ் வந்து கால் மிதிக்கிற இடத்துல தான் நம்ம வந்து ஸ்வஸ்திக் போடக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து குபேர கோலம் போடக்கூடாது, ஐஸ்வர்ய கோலம் போடக்கூடாது. ஸோ பூஜை அறைன்னு வந்துட்டால் நம்ம அங்கே எந்த கோலம் வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து லக்ஷ்மி குபேரர் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி குபேர கோலம் வந்து போட போகிறேன். இந்த கோலம் ரொம்ப ஈஸி தான், அப்படியே வந்து சொல்கிறேன் நீங்களும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் 3 புள்ளி வைக்கணும், அதுக்கடுத்து வந்து 4 வரிசையில் வைக்கணும், அகெயின் வந்து 3, 2 வரிசையில் வந்து நம்ம வச்சுக்கணும். எல்லாமே வந்து சந்து புள்ளி தான். அதே மாதிரியே அந்த பக்கமும் நான் வந்து புள்ளி வச்சுட்டேன். இப்போ சென்டரில் இருக்கிற அந்த 3 டாட் வச்சோம் இல்லையா, அந்த லைனை மட்டும் விட்டுட்டு இந்த பக்கம் இருக்க 4 புள்ளியும் அந்த பக்கம் இருக்க 4 புள்ளியிலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைனை வந்து வரைஞ்சிடணும். அதே மாதிரி நான் வந்து 2 பக்கமும் வரைஞ்சி விட்டுட்டேன்.
இப்ப நம்ம அந்த 4 டாட்ல ஸ்ட்ரைட் லைன் வரையிருந்தோம் இல்லையா, அதையும் இந்த அடியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லைனையுமே ஜாயின் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி நாலு பக்கமும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். நான் வந்து சொல்கிறேன், பட் நான் வீடியோலேயே வந்து காட்டியிருக்கேன், கிளியராக உங்களுக்கே வந்து பார்க்கும்போது நல்லாவே புரியும். இந்த கோலத்தை வந்து கால் மிதிப்படுற இடத்துலலாம் வரையக்கூடாது பூஜை அறையை தவிர. இன்கேஸ் நம்ம வீட்டில் வடக்கு பக்கமாக பார்த்து உட்காந்து நாம் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவோம் இல்லையா, அந்த டைம் வேணால் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு உடனேவே வந்து பூஜை முடிஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே இந்த இதை வந்து கால் யாரும் மெரிச்சிடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டுறணும் கோலத்தை. கோலம் வந்து செவரொட்டி கொஞ்சம் நெருக்கமாக போட்டனால அந்த புக்கை எனக்கு ரெண்டு கோடு வரைகிறதுக்கு இடம் பத்தல, அதனால ஒன்று மேலே ஒன்றா நான் வந்து ரெண்டு கோடை வரைஞ்சிட்டுட்டேன். இந்த புக்கை நான் வந்து ஐஸ்வர்ய கோலம் போட போகிறேன். ஐஸ்வர்ய கோலம் பூஜை அறையில் போடுறதும் வந்து ரொம்ப நல்லது. நம்ம வீடும் ஐஸ்வர்யம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐஸ்வர்ய கோலம் போடுறோம். இதையும் வந்து அகைன் தரையில் போடக்கூடாது. மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படமோ இல்லை அவங்களுடைய விக்கிரகமோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி இந்த கோலத்தை போடுங்க. இந்த கோலத்துக்கு நடுவில் 7 புள்ளி வைக்கணும், அதுக்கடுத்ததாக வந்து 8 புள்ளி, திரும்பவும் 7 புள்ளி, அதுக்கப்புறம் 6 புள்ளி, 3ல வந்து நிறுத்தணும். முதல்ல நாம் நடு புள்ளியை கண்டுபிடிச்சி சர்க்கிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கோலம் போடும்போது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். குபேர கோலம் போட்டோம் இல்லையா, அதில் எப்படி சென்டரில் இருக்க டாட்டை விட்டுட்டு சுற்றி இருக்கிற மேலே கீழே இருக்கிற லைனில் நம்ம எப்படி ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சோம், அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். அப்படியே வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நான் கிளியராக தான் காட்டியிருக்கேன், உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து புரியும். இப்போ மாக்கோலை எதுக்காக போடுறோம், அது போடுறதுனால நமக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நம்மளோட நிலைவாசல்லையோ இல்லை வாசப்படியிலையோ நாம் கோலம் போடும்போது நுண்ணுயிர்கள் இருக்குது இல்லையா, சின்ன சின்ன உயிர்கள், எறும்பு, இந்த மாதிரியான உயிரினங்கள் வந்து அந்த மாக்கோலத்தை உணவாக எடுத்துக்கும். அது மட்டும் இல்லை, அந்த மாக்கோலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து பேத்து கொண்டு போய் அது வந்து ஃபுட்டாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். எறும்பு எல்லாமே லைனாக வரிசையில் போய், ஸோ அந்த எறும்புங்க இந்த மாதிரி நுண்ணுயிர்களுக்கு நம்ம வந்து உணவளிக்கிறோம். அவங்க வந்து அதை சாப்பிடும்போது நம்மளுடைய பாவங்கள், கெட்ட கருமா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படும். என்னங்க இது ஒரு விஷயமா, எறும்பு சாப்பிட்டு நம்மளுடைய பாவம் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உண்மை. நீங்கள் போட்டு பாருங்கள், மனசுக்கு நிறைவாக இருக்கும். அட் த சேம் டைம் பச்சரிசி இருக்கு இல்லையா, இதில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிற ஒரு பொருள். இந்த பச்சரிசியை நம்ம அரைச்சி இப்படி கோலமாக பூஜை அறையிலையோ இல்லை வாசப்படியிலையோ போடும்போது தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள வந்து குளிர்விக்கும் விதமாக நாம் இந்த மாதிரி கோலம் போடும்போது அவங்களும் நிரந்தரமாக நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க. அடுத்ததாக இந்த மாதிரி பூஜை அறையில் நாம் மாக்கோலம் போடுறதுனால நமக்கு இன்னொரு பர்சனல் பெனிஃபிட்டும் இருக்குது. நமக்கு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த மாக்கோலம் போடுவதனால பூமி வசியம் ஏற்பட்டு நமக்கு சொத்து பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நாளாக வந்து வர வேண்டிய சொத்து வராமல் இருக்குது, இழுபையில் இருக்குது, கேஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான பிரச்சனைகளுமே தீர்வதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசையும் கனவுமே இருக்கும். அந்த கனவும் கூட நாம் இப்படி மாவுக்கூலம் போட்டுட்டு வரும்போது சீக்கிரத்தில் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்காக நம்ம வந்து சம்பாதிக்காமல் உட்காந்துட்டு பூஜையில் மாவுக்கூலம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வீடு வந்துடாது. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ரொம்ப உழைப்பாங்க, ஆனால் அதுக்கான பலனே வந்து கிடைக்காது. பட் இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம செய்யும்போது நமக்கு வந்து நம்ம உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கிறதுக்கான ஒரு வழி, அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் கோலம் எனக்கு போட வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன கோலம் இருக்கு இல்லையா, ஸ்வஸ்திக் வரையலாம், அதுக்கப்புறமா வந்து தாமரைப்பூ வரையலாம். தாமரைப்பூ வந்து வரைகிறது ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி தாயாருடைய பாதம் வரையலாம், அந்த மாதிரி இல்லை ரங்கோலி கோலம் ஏதாவது வரையலாம். உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த கோலத்தை வந்து நீங்கள் மாக்கோலம் போட்டு வரைஞ்சிக்கலாம். மேலே இருக்கிற ஷெல்ஃப் வந்து நான் கம்ப்ளீட்டாக கோலம் போட்டு முடிச்சிட்டேன், அதுக்கப்புறமா செகண்ட் ஷெல்ஃப் தான் வந்து போட்டுட்ருக்கேன். இங்கே வந்து எனக்கு கம்பி கோலம் போடுறது பிடிச்சிருக்கு, அது இல்லாமல் நான் ரொம்ப மங்களகரமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அதை பார்க்கும்போது. அதனால் வந்து நான் பார்டரில் கம்பி கோலம் தான் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். நான் வந்து பூஜை அறையில் நிறைய கோலம் போடுவேன், அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த பார்டர் கம்பி கோலம் எனக்கு ரொம்ப ஃபேவரட். எது போட்டாலுமே நான் வந்து பார்ப்பேன், எனக்கு வந்து அது அந்தளவுக்கு டச்சிங்காக இருக்குது. ஸோ அதை கலைச்சிட்டு கூட திரும்ப இந்த கோலத்தை நான் நிறைய டைம் வரைஞ்சிருக்கேன். சுற்றி பார்டர் வந்து வரைஞ்சிட்டு நடுவில் தாமரைப்பூ ஸ்வஸ்திக்கெலாம் போட்டு அதில் அம்மனை உட்கார வச்சுட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாகவும் மங்களகரமாகவும் இருக்கும் பார்க்கும்போதே.
ஒரு சிலர் வந்து இதெல்லாம் வந்து படிச்சிருக்கவங்க தானே, படித்தவங்க தானே, உங்களுக்கு இதிலெல்லாமா நம்பிக்கை இருக்குது, இதெல்லாம் முட்டாள்தனம், இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை அப்படிலாம் கூட என்னுடைய அமாவாசை உப்பு பரிகாரம் வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து அந்த காலத்தாலெலாம் கிடையாது, இதே மாடர்ன் ஜெனரேஷனில் உங்களை மாதிரியே வளர்ந்த நானும் ஒரு பொண்ணு தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து மாற்றிக்கிட்டோம், சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அதனால் நிறைய சேஞ்சஸ் வந்து இருந்ததை நான் வந்து உணர்ந்திருக்கேன். அதனால் இதெல்லாமே நான் கண்டினியூ பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். எதையுமே சயின்டிஃபிக் ரீசன் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு போகலை இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்ச் வர்றதுக்கு காரணமாக இருக்கும், எனக்கு வந்து நடந்திருக்கு. இப்போ மாக்கோலம் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன், இது மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 40 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக காஞ்சிடும். அதுக்கப்புறமா நான் வந்து சுவாமி விக்கிரகம்லாம் தேய்ச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சு கொண்டு வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி விட்டுருவேன். இப்போ நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் மிச்சிருந்த மாவை ஒரு தட்டில் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, அதை கொண்டு போய் வெயிலில் காய வைக்க போகிறேன். எனக்கு வந்து வெளியே மழையாக இருக்குது, அதனால் நான் வந்து என்னுடைய பால்கனிலேயே வச்சுட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அரைச்சி அந்த மாவை கொண்டு போய் நல்ல வெயிலில் வச்சுருங்க, ஏன்னா பச்சரிசி வந்து சீக்கிரத்தில் புளிச்சு போயிடும் தண்ணி அப்படியே நின்றுட்டே இருந்துச்சு அப்படின்னா. அப்புறம் அதுலேருந்து பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அதனால தான் நீங்கள் டெரஸில் வைக்கிறதா இருந்தாலும் இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு இல்லையா நம்ம போடுற இந்த ஷால் கிளாத்லாம் வரும், அதில் கூட போட்டு நல்லா மூடி ரேப் பண்ணி வச்சுருங்க. அதில் வந்து ஈஸியாக நமக்கு சீக்கிரத்தில் காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா அதுவே வந்து நல்லா விரிசல் விட்டு அந்த பிளேட்டில் பெயிண்ட் வர ஆரம்பிச்சிரும். அது வந்து கழண்டு வரும்போது எடுத்து நம்ம வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நம்ம கோலம் போடும்போது எடுத்து ஒரு பவுலில் போட்டு கரைச்சிட்டு நம்ம வந்து கோலம் போட ஆரம்பிச்சிடலாம். இன்கேஸ் நம்ம நைட்டே ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா கூட நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, எனக்கும் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம். அது வரைக்கும் பாய்.